டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சு. அண்ட் எக்ஸாக்டாக 15 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. தீபாவளி ஹாலிடேலாம் நம்ம ஜாலியாக படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் வரப்போகிறோம். ஆனால் வந்த அடுத்த நாளே உங்களுக்கு செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் ஸ்கூலில் வைக்க போகிறாங்க. அண்ட் இந்த செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் மார்க் கம்மியாச்சுன்னா ஸ்கூலில் ரிட்டென்ஷன் பண்ணிடுவாங்க, ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிறது ஹாஃப் இயர்லி, ஃபுல் போர்ஷனுக்கு எழுதுவோம், நம்ம ஃப்ரீடம் எல்லாமே சுத்தமாக போயிடும் எக்ஸாமை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா. அப்போது கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாமை பார்த்து கொஞ்சமாவது பயந்து தான் ஆகணும், கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாராவது வந்து ஜாலியாக சோஃபாவில் படுத்துட்டு, வீட்டில் படுத்துட்டு ஹெட்செட்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் எழுந்து நிமிந்து உட்காந்து அலர்ட்டாக வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த 15 நாளைக்கு ஃபிசிக்ஸுக்கு எப்படி இந்த செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு 15 டேஸ் ஒரு ஸ்டடி டார்கெட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஸ்டடி டார்கெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 30 questions 30 question 213 mark question. ஓகே, ஸோ இந்த 30 questionனை அடுத்த 15 நாளில் நீங்கள் எனக்கு படிச்சிடணும். சாப்டர் வைஸாக அழகாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே, சரியா? ஸோ எடுத்த உடனே நம்ம முதல்ல கண்டென்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அப்புறமா நீங்கள் அதை எப்படி படிக்கணுன்றத சொல்லிடுறேன். Chapter 7 அதாவது வேவ் ஆப்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன க்வெஸ்சன்லாம் படிக்கணும்? வெல், ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் ஹைஜன்ஸ் பிரின்சிபல், நான் லைவில் வந்தெல்லாம் உங்களுக்கு இதை நடத்தியிருக்கேன். அடுத்து obtain the relation between phase difference and path difference. அடுத்து differentiate between Fresnel and Fraunhofer types of diffraction difference. டேபிள் போட்டு அழகாக டயக்ராம்லாம் போட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட், மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். அடுத்து வாட் இஸ் ரெய்லே கிரைட்டீரியன் அண்ட் அடுத்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ண க்வெஸ்டன்லாம் அழகாக பார்த்துருங்க, சரியா? நெக்ஸ்ட், differentiate between polarized and unpolarized light. Brewster's law ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு question. What is near point and normal focusing? இந்த question வரதுக்கான chances இந்த செகண்ட் மிட்டமில் செம்ம அதிகம், அதனால் அழகாக பார்த்துருங்க. இதெல்லாம் வந்து வே ஆப்டிக்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ வே ஆப்டிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 9 questions கொடுத்துருக்கேன். அடுத்து 12 nature வருவோம். ஸோ Chapter 8 12 nature ஆஃப் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல். அடுத்து வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அடுத்து ஹவ் வில் யூ டிஃபைன் த்ரெஷோல் ஃப்ரீக்வன்சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இதில் த்ரெஷோல் ஃப்ரீக்வன்சி செம இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டலும் செம இம்பார்ட்டன்ட். இந்த 2 questionயும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, படிங்க. அடுத்து லிஸ்ட் அவுட் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது எப்படி தெரியுமா, 2 மார்க்கில் 3 மார்க்கில் ஈவன் 5 மார்க்கில் கூட வரும். 5 மார்க்கில் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, இந்த Part 1 Part 2 க்வெஸ்சன்ஸாக பிரித்து கேட்பாங்கல்ல, ஸோ அதில் இந்த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், அதனால் அதை விட்டுறாதீங்க, படிங்க. சேம் லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டானும் உங்களுக்கு 2, 3 and 5 இந்த Part 1 and Part 2 பேசிஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுவுமே செம இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் 6 questions தான் கொடுத்துருக்கேன், மொத்தம் 15 ஆச்சு இல்லையா? இப்போது Chapter 9 வருவோம், அதாவது அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். அடுத்து லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அண்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். கேல்குலேட் த எனர்ஜி ஆஃப் ஈக்குவலண்ட் ஆஃப் 1 atomic mass unit. செம இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கம்பல்சரி க்வெஸ்டினாகவும் கேட்கலாம். இது கம்பல்சரி க்வெஸ்டினாக வரதுக்கான சான்சஸ் செம்ம அதிகம். அடுத்து வாட் இஸ் மீன் பை ரேடியோ ஆக்டிவிட்டி படிச்சுருங்க. அண்ட் தென் ஓகே, வாட் இஸ் மீன் பை ரேடியோ ஆக்டிவிட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஹாஃப் லைஃப். ஓகே, ஹாஃப் லைஃப்னா என்ன, அதோட எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் டிஃபைன் க்யூரி. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 7 questions நான் கொடுத்துருக்கேன், அத்தனையுமே செம இம்பார்ட்டன்ட்டு, அழகாக படித்து முடிச்சுருங்க, சரியா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சாப்டருக்கு வருவோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்பிடன் எனர்ஜி கேப்னா என்ன, வாட் டு யூ மீன் பை டோப்பிங், வாட் டு யூ மீன் பை பயாசிங், மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டு மீன் பை ரெக்டிஃபிகேஷன், செம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அகைன், சரியா? அடுத்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், சர்க்கியூட் டயக்ராம், செம இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். வெறும் சர்க்கியூட் டயக்ராம் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும், சரியா? அடுத்து ஜெனர் டயோட் பார்த்துருங்க.
டிஃபைன் ஸ்கிப் ஏரியா அண்ட் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். சூப்பர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து, ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி அமங் வேரியஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா, ஜஸ்டிஃபை. ஸோ இங்கே ஒரு 8 க்வெஸ்சன் இருக்குது, சரியா? ஸோ மொத்தமாக இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 30 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டேன். இந்த 30 க்வெஸ்சன்ஸை ஒரு நாளைக்கு நீங்கள் 2 க்வெஸ்சன்னு படித்தா கூட 15 நாளில் சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ 15 × 2 = 30 க்வெஸ்சன், இவ்வளோ தான் நான் உங்களை எஃபர்ட்டே போட சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எஃபர்ட் தான். ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டடி ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ், சரியா? நமக்கு எக்ஸாமை பற்றி எந்த பயமும் வேண்டாம், ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக படிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். இதே மாதிரியே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன், சரியா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துருங்க. இது எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னா கடைசியாக நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா 1 மார்க்ஸ் தான். அந்த 1 மார்க்ஸுக்கும் நான் டெஃபினட்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வீக்கெண்ட்லேயே. இது எல்லாமே இந்த வீக்கெண்ட்லேயே, இன்றைக்கி ஃப்ரைடேவா, சாட்டர்டே சண்டே உங்கள் கையில் வீடியோ இருக்கும், சரியா? ஸோ இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ பார்த்துக்கோங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? இப்போது அழகாக 15 days கரெக்டாக யூஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த செகண்ட் மிட்டமில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. இதை ஒரு சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட்டம் எக்ஸாமை சூப்பராக பண்ணுங்கள், சரியா? நல்லா மாஸாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் என் ஒரே ஒரு சின்ன விஷயம், இதில் நீங்கள் ஒரு ஒரு நாளும் நான் உங்களுக்கு அந்த 2 questions டார்கெட் கொடுக்குறேன்ல, ஸோ அந்த 2 questions படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சார், நீங்கள் சொன்ன மாதிரி 2 questions முடிச்சிட்டேன், டெய்லி வந்து எனக்கு கமெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதை ஒரு சின்ன பழக்கமாக நம்ம வச்சுக்கலாம். நம்மளே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா எவ்ரிடே வந்து நம்ம அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டே தான் இருப்போம். கடைசி நேரத்தில் நான் எல்லாத்தையும் படிச்சிருவேன், ஒரு 1 hour இருந்தால் போதும், 30 questions நான் அசால்ட்டாக படிச்சிருவேன் நினச்சி கடைசி நேரம் வரைக்கும் அசால்ட்டாக விட்டிங்கன்னா மார்க்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக ஆகிடும். நான் கொடுத்த க்வெஸ்சன் எல்லாம் இப்போலேருந்தே ஒரு நாளைக்கு 2 படிச்சுட்டு வாங்க. லாஸ்ட் நாள் சூப்பராக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமை போய் மாஸாக பண்ணிட்டு வரலாம், சரியா? ஸோ அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன ஹெல்ப் வேணுன்றதும் கமெண்ட்டில் ஸ்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதெல்லாம் தெரியும். ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா வீடியோ உங்களுக்காக பண்ணுறோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், PDF ஷேர் பண்ணுங்கள், சரியா? இதே மாதிரி அடுத்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வீடியோ, 1 mark வீடியோ, இந்த வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் யானின் சார்.